ஓகே 61 எழும்பி பிரகாசம், உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, இந்த க்ளோரி ஆஃப் த லார்ட் இஸ் ரிசன் அப்பான் தி பத் பக்க சொல்லுங்க, மகிமை என் மேலே வந்திருக்குன்னு சொல்லி. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, க்ளோரியே என் மேலே வந்திருக்கு. நான் க்ளோரினா பைபிள் இருக்கிற க்ளோரி. ஓகே, கர்த்தருடைய மகிமை என் மேலே வந்திருக்கு. ஏசையா தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது இஸ்ரவேலின் சிறையிருப்பில், இஸ்ரவேல் சிறையிருப்பில் இருந்தாங்க, சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார், சிறையிருப்பு நீங்கியது. மீண்டும் கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்கிறார், நீ எழும்பி. ஒரு காலம் பல துன்பங்கள் துயரங்கள், சிறையிருப்புக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, இஸ்ரவேலாய்த்தான் இருந்தால் கூட மீண்டும் கர்த்தர் அவர்களை நினைக்கிறார், அவளை வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர்களை மீண்டும் வாழ வச்சு கர்த்தர் அழகு பார்த்தார். நான் நம்புகிறேன் இந்த சீசனில் மீண்டும் கர்த்தர் உங்களை எல்லா சிறையிருப்புக்கும் வெளியே கொண்டு வந்து தம்முடைய மகிமையை உங்கள் மேலே உதிக்க செய்வார். மகிமை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் பயன்படுத்தின வார்த்தை த க்ளோரி. ஆமென். அந்த க்ளோரி என்ற வார்த்தையில் எபிரேய மொழிகளில் பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் என்ற மொழி ஒரு 600 வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு, 600 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்திருக்கு, அவ்வளோதான் பழமை அது. ஆனால் மாற்று மொழிகள், என் தமிழ் கூட பல ஆண்டுகள் முதல் மொழி, எபிரேய மொழி அதற்கு முன்பே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் என்ற லாங்குவேஜ் எல்லா மொழிகளிலும் திருடினது தான், இருக்கீங்களா? ஒரு மொழியில் இல்லை, எல்லா மொழியிலும் கொஞ்சம் கொஞ்சம் திருடி திருடி இங்கிலீஷாக அப்படி மாறிடுச்சு அப்படின்னு இங்கிலீஷ்காரங்க யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க, அதுதான் உண்மை. பட் அந்த க்ளோரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மேஜஸ்டி, ராஜரீகம், எக்ஸலன்ஸ், பிளஸ்ஸிங், ஃபேவர். இப்போ மகிமை உங்கள் மேலே உதிக்குதுன்னா ஆசீர்வாதம் உதிக்குன்னு அர்த்தம். உங்கள் மீண்டும் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் மகிமை தரார்னா உங்களை மீண்டும் மேஜஸ்டிக்கு கொண்டு வருகிறார். என்னுடைய முத்திரை மோதிரமாக அப்படின்னு சொல்லுவார் பாருங்க, அந்த மகத்துவங்களை திரும்ப தரேன்றார். ஸோ அரைஸ் அண்ட் ஷைன், ஃபார் யுவர் லைட் இஸ் கம் அண்ட் யுவர் க்ளோரி இஸ் ரிசன் அப்பான் யூ. க்ளோரி ஆஃப் த லார்ட் இஸ் ரிசன் அப்பான். அந்த க்ளோரி என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் கையேல் என்ற வார்த்தை, கையேல். இன்னொரு வார்த்தை கபோத் என்ற வார்த்தை, அதுக்கப்புறம் ஷெக்கைனா என்ற வார்த்தை. ஆமே. ஸோ அந்த வார்த்தைக்கெல்லாம் ஆழங்கள் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஸ்பிளெண்டர் அப்பான் யூ, உங்கள் மேலே ஒரு வித்தியாசமான தெய்வீக ராஜரீகம், மேக்னிஃபிசன்ஸ், யாருக்கும் புரியாத ஒரு தெய்வீக மகத்துவம், கிராண்டியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பியூட்டியா, மகிமை உங்கள் மேலே வருதுன்னா அழகே வருதுன்னு அர்த்தமாக, தைரியமாக இருந்த பக்க சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ளாதான். இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் டிக்னிட்டி, ஆமீன், மதிப்பு, மரியாதை, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா, ரெஸ்பெக்ட், ஹானர், இதெல்லாம் இழந்து போன இஸ்ரவேலுக்கு என் மகிமை உங்கள் மேலே வருதுன்னா என்னுடைய ஸ்பிளெண்டர், என்னுடைய மேக்னிஃபிசன்ஸ், கிராண்டியர், பியூட்டி, டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட், ஹானர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு கர்த்தர் தருகிறார். தமிழில் சொல்லிய பாஸ்டர், ஸ்பிளெண்டர்னா பிரமாதம், பக்கத்தில் பிரமாதமாக இருப்பீங்க, ஏன்னா கர்த்தரே உங்கள் மேலே அவருடைய மகிமை உதிக்குது. சிறப்பு வாய்ந்ததாக இருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருப்பீங்க, எழில் அழகோடு இருப்பீங்க, கண்ணியமாக இருப்பீங்க, தகுதி உள்ளவர்களாக இருப்பீங்க, மரியாதையோடு இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வருதுன்னா அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை படிச்சுட்டு இருந்தால் அவ்வளோ மேன்மைகள் இருக்குங்க. அதனால் பக்க சொல்ல என்ன, உன்னை நீ லேசாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லணும். பார்க்கலாம், கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி படைக்கும் போது மற்றவர்களெல்லாம் உண்டாக்கி நலமாக இருக்கு என்று சொன்னவர் தன் சொந்த சாயலில் தான் உங்களையும் என்னை உண்டாக்கி அந்த மகிமையை கர்த்தர் மீண்டும், எழுந்து போன மகிமையை கர்த்தர் மீண்டும் நமக்கு தருகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மகிமை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆதாமும் மேவாளும். நான் நினைக்கிறேன் ஆதாமும் மேவாளும் தண்ணி மேலே நடந்திருப்பாங்க, பைபிள் இல்லை நான் சொல்கிறேன். ஏன்னா கடைசி ஆதாமாகிய இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவர் தண்ணீர் மேலே நடந்தார். ஏன்னா என் ஆதியாகம புஸ்தகம் சொல்லுது 4 ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கினாராம், தண்ணி பிரவாகி தோடிச்சான். ஆனால் பைபிளை பிரிட்ஜு கட்டின மாதிரி சொல்லலை,
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்படி போவாங்க அதை தாண்டி? தண்ணி மேல அவ்வளோ மகிமை ஆதாம் மேல இருந்திருக்கு. அந்த மகிமையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தராருன்னா உங்க மேக்னிஃபிசன்ட் ஸ்பிளெண்டர், நீங்கள் வித்தியாசமானவர்கள். அந்த தெய்வீக பிரசன்னம், அந்த அனாயிண்டிங், அந்த கிருபையை இன்னைக்கு இந்த மாதத்தில் இப்படி சொல்றேன், கர்த்தர் உங்க மேல அந்த மகிமையை தருவாராக. ஆதாம் இழந்ததையெல்லாம் கடைசி ஆதாம் திருப்பி தந்தார் கல்வாரி சிலுவையில். ஆமென். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பிரசங்கியாராக, ஒரு குருவாக வரவில்லை. அவர் தெய்வம். ஆமேன். அவர் ரட்சகர், பிதாவினுடைய பிதாவாகி தேவனுடைய அதே எஸ்என்ஸ் உள்ளவராக இந்த பூமியில் இருந்தார். கர்த்தர் வசனம் நமக்கு ஏசாயா 60 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல மீண்டும் உதிக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தெரியாது. உங்க வெட்கத்தின் காலத்தை கர்த்தர் முடிப்பார். எங்கே வெட்கப்பட்டீங்களோ, எங்கே சிறைப்பட்டீங்களோ, எங்கே நாணம் அடைஞ்சீங்களோ, அதே பங்கில், அதே பொக்கிஷத்தில் கர்த்தர் இரட்டத்தனையான பலன்களை உங்களுக்கு தருவதற்காக தான் தன் குமாரனை அனுப்பினார். ஸோ அந்த கையேல் கபோது ஷெக்கைனா, ஷெக்கைனா என்ற வார்த்தை ஹேஸ் டு டூ வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள், அதன் உள்ளறையில் ஆமென் பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மகிமை வந்து தோன்றுமாம். வெளியே மிருக தோள்கள் இருக்கும், அடிக்கப்படும் ஆடுகள் அதன் தோள்கள் இருக்கும், ஆனால் உள்ளேயோ கர்த்தருடைய மகிமை இருந்தது. உங்களையும் அப்படிதானே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரம் போல, வெளியே நீங்கள் தோளாக இருக்கீங்க, ஆனா உள்ள தங்கியிருப்பது மண்ணான பாண்டத்தில் கர்த்தர் வைத்திருக்கின்ற மகிமை. You are carriers of the glory of God. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது வேர் சிந்தனையோடு போங்க. நடக்காததெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க மேல அவர் வைத்த மகிமை நிமித்தம் கர்த்தர் செய்து முடிப்பார். வாழ்க்கை தந்த அடிகள், பாவத்தின் வழிகள், ட்ரையல்ஸ், சோதனைகள், கஷ்டங்கள், நிந்தனைகள், ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள், இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளத்தை சோர்வடைய செஞ்சு பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக உங்க மகிமையை துன்பம் மூடி வைத்திருக்கிறது. இந்த மாதத்தில் இயேசுவ நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், மீண்டும் அந்த மகிமை உங்கள் குடும்பம் காண்பதாக, மீண்டும் அந்த அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் நிர்ணயித்து உருவாக்கி உன்னை கரை சேர்க்கும் போது என்னென்ன மகத்துவங்களை வழிநடுக நினைச்சாரோ அத்தனையும் இந்த நாட்களில் கர்த்தர் கட்டவழ்த்துணை நடத்துவாராக. நல்லா கேட்டாமேன்னு சொல்லுங்க. பக்க சொல்லுங்களேன், உன்னுடைய மகிமை இந்த மாதத்தில் உதிக்கும், இந்த நாட்கள் இந்த காலத்தில் உதிக்கும். ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டட் கிறிஸ்டியானிட்டி அல்ல நம்ம நம்புவது. கர்த்தருடைய மகிமை நம்ம கூட இருக்கு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எதை இழந்தாலும் கர்த்தருடைய மகிமையை நாங்கள் இழக்க மாட்டோம். எழுந்து பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது.